ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் 8ஆம் தேதி நம் தாய், விண்ணகத்தாய், மண்ணகத்தாய், நம் ஒவ்வொருவரின் அற்புதமான அடைக்கலம் தருகின்ற ஆரோக்கிய அன்னையின் அன்பு பெருவிழாவை, அவளுடைய பிறந்த நாள் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். அரிமளம் திருத்தலத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பிறந்த நாள் பெருவாழ்த்துக்களையும், அன்னையின் பெயர் கொண்ட மரியா, மரியன்னை, மரியம்மா போன்ற பெயர்களை தாங்கியிருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு அரிமளம் திருத்தலத்தின் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி அன்னையினுடைய பிறந்த நாள் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தாயாம் திருச்சபை அன்னையின் பிறந்த நாளில் நம்மை அன்போடு அழைக்கிறது. புனித கன்னிமரியாளின் பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாடுவோமாக. ஏனெனில் அவரிடமிருந்து நீதியின் கதிரவனாகிய நம் இறைவன் கிறிஸ்து உதயமானார், அல்லேலூயா என்று பாடுகிறது. அற்புதமான திருவிழா, அர்த்தமுள்ள பெருவிழா, அன்னையின் பிறந்த நாள் திருவிழா. அனைவருக்கும் அன்னையின் பிறந்த நாள் பெருவிழா வாழ்த்துக்கள். அன்னையின் நாமம் மேரி, மரி, மரியா, மரியம்மா பெயர்களை கொண்டிருக்கிறவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறோம். பெண்களை மதிப்போம், பெண் குழந்தைகளை பேணுவோம் என்னும் உறுதிப்பாட்டுடன் இவ்விழாவை கொண்டாடுவோமாக. பெண்ணாக பிறப்பதற்கு பெரும் தவம் செய்திடல் வேண்டுமென்று பாரதி அழகாக பாடினான். அந்த நிலை மாறி இன்று பெண்ணை வெறுக்கும் சமூகமாக மாறிவிட்டோம். பெண்ணாலேயே தாங்கள் பிறப்பெடுத்தோம் என்பதை வெகு திறமையாக மறந்து வாழ்கிறோம். பெண்ணை மதிக்காமல், போற்றாமல், பெண்ணை இழிவுபடுத்தி விட்டு, ஆரோக்கிய அன்னையே, உன்னையே நாங்கள் நம்பி வந்தோம் என்று அந்த அன்னையை பார்த்து, அம்மா, தாயே, ஆரோக்கிய அன்னையே, அடைக்கலம் தருவாயே என்று அழைப்பதனால் எந்த பயனும் இல்லை. ஆரோக்கிய அன்னை மாசற்ற குழந்தையாக பிறந்து அருள் நிறைந்தவராக வாழ்ந்து பாவக்கரை படியாத செண்பக மலராய், தென்பொதிகை சந்தனமாய், கடவுளின் கரத்தில் அழகிய மணிமுகடமாக அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரால் பேறு பெற்றவராக இருக்கிறார். நாமும் நமது வாழ்வை மரியன்னையை பின்பற்றி வாழ்ந்து அர்த்தமுள்ளதாக்கினால் அன்னைக்கு விழா எடுக்கும் நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும், அமைதி பிறக்கும், நிறைவு ஏற்படும். நமது கடந்த 10 நாள் நவநாட்கள் ஜெபங்கள், திருப்பலி, நேர்ச்சைகள், காணிக்கைகள், அது நமக்கு மிகுந்த பலனையும் தரும் என்ற வாக்குறுதியோடு நாம் தாயின் மடிதான் உலகம், அவள் தாள் பணிந்திடுவோம் என்ற அற்புதமான வார்த்தைகளோடு அன்னையின் பிறந்தநாள் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி மன்னவரும் மின்னவரும் மகிழ்ந்து போற்றி புகழ்ந்து மண்ணுக்கு மீட்பை கொணர்ந்த மாபரன் இயேசுவை பெற்றெடுத்த, அனைவரையும் பெற்றெடுத்தவரையே பெற்றெடுக்கும் பேறு பெற்ற அருள் நிறைந்த ஆண்டவரின் இல்லமான, பாவ மாசற்ற அமல உற்பவியான, ஆண்டவரின் தாயான, என்றும் கண்ணியாய் விளங்கும் அருள் பெற்ற, உடலோடும் ஆன்மாவோடும் மின்னிற்கு ஏற்றுக்கொள்ள பெற்ற விண்ணக மன்னக அரசியான, இயேசுவின் தாயும் இறைவனின் தாயுமான, நம் அனைவரின் தாயுமான அன்னை மரியா, ஆரோக்கிய அன்னையின் பிறப்பை கொண்டாடும் நாள். பாவத்தால் வந்த சாவை, கீழ்ப்படியாமையால் வந்த சாவத்தை மாசற்ற கண்ணியின் கீழ்ப்படிதல் வழியாக அழித்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் விமோசனம் உண்டு என்பதை உறுதி செய்த மரியாவின் பிறப்பு பெருநாள் இன்று. மரியாவின் பிறப்பு மனுக்குலத்துக்கான மகிழ்ச்சி. The birth of the Virgin Mary is a sign of universal joy. எரேமியா இறைவாக்கினர் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறப்பு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தியிருந்தேன் என்று கடவுள் கூறுகிறார். ஒவ்வொரு குழந்தையும் திருநிலைப்படுத்தி அருள்மிக பெற்ற குழந்தையாகவே இவ்வுலகில் கடவுளால் ஆக்கப்படுகிறது. அன்னை மரியாவோ, அவள் மாசற்ற கன்னியாக, முக்காலத்திற்கும் கன்னியாக திகழ வேண்டியவர் என்பதனால் கருவில் உருவாகும் போதே அருள் நிறைவாக பெற்றவராக பாவ மாசின்றி பாதுகாத்து ஆதி மனிதனின் வீழ்ச்சிக்கு பிறகு பாவமின்றி பிறந்த பரிசுத்த பெண் குழந்தையாக பிறக்கச் செய்தார் கடவுள். புனித அகஸ்தினார் அன்னை மரியாவை ஏவாளுடன் ஒப்பிட்டு பின்வருமாறு கூறுவார். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பெருவிழா வந்துவிட்டது. மண்ணில் தோன்றிய விண்மலர் இவர். இவரிடமிருந்து புகழ்பெற்ற லீலி மலர் தோன்றியது. இவருடைய வருகையால் தான் முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தூசி படிந்த மனித இயல்பு மாற்றமடைந்தது, மேன்மை பெற்றது. இவரால் தான் மனித இயல்புக்கு ஏற்பட்ட இழுக்கு நீங்கியது என்கிறார். முதல் ஏவாள் கண்ணீர் வடித்தால் மரியாவோ பூரிப்படைந்தார்கள். முதல் ஏவாள் பாவியான மனிதனை ஈன்றெடுத்தால் மரியா மாசற்ற இறைமகனை ஈன்றெடுத்தவளாக மாறுகிறார். முதல் ஏவாள் உலகிற்கு கொண்டு வந்ததோ தண்டனை, மரியா கொண்டு வந்ததோ மனுக்குல மீட்பு. முதல் ஏவாள் சாவின் தொடக்கம், மரியா வாழ்வின் தொடக்கம்.
இரண்டாம் ஏவாள் அல்லது புதிய ஏவாள் அருள்வாழ்வின் நிறைகுடமாக இருக்கிறாள். முதல் ஏவாளின் கீழ்ப்படியாமை மரியாவின் கீழ்ப்படிதலால் அளிக்கப்பட்டது. ஏவாளின் அவநம்பிக்கை மரியாவின் விசுவாசத்தால் குணம் பெற்றது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என்று மரியா பாடிய புகழ்ச்சி கீதம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்த கீதம் அவரது பிறந்த நாள் முதல் ஏவையின் உலகின் புலம்பல்கள் முடிவுக்கு வந்தன என்பதை அர்த்தமுள்ள விதத்திலே ஆர்ப்பரிப்போடு நாம் சொல்லிக்கொள்வோம். சுவக்கின் அன்னால் இருவரும் நீண்ட காலம் பிள்ளை பேர் என்று இருந்தனர். இருப்பினும் இறைவனின் கருணையில் ஜபத்தில் இறங்கும் இறைவனின் வல்லமையில் தன்னம்பிக்கையும் நன்னம்பிக்கையும் கொண்டவர்களாய் தொடர்ந்து ஜபித்தனர். அவர்களின் ஜபத்தின் கனியாக மரியாள் பிறந்தாள். மரியாவின் பிறப்புக்கு பின் தாங்கள் ஊரான கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வந்து குடியேறினார்கள் என்றும் மரியாள் ஆலயத்தில் வளர்வதற்காகவே ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பதற்காகவே அங்கேயே வாழ்ந்தார்கள் என்றும் ஒரு மரபு சொல்லுகிறது. மரியா 13 வயதில் கலிலேயாவுக்கு மீண்டும் குடியேறி வந்தார் என்பது ஒரு கிறிஸ்தவ மரபு. அன்னை மரியாவின் பிறந்த நாளை செப்டம்பர் 8 கொண்டாடுவதற்கு ஒரு கதையுண்டு. ஒரு துறவட மரத்திலே வாழ்ந்த துறவியின் வாழ்வில் நடந்த ஆச்சரியம் இது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 இவரது காதுகளில் இனிமையான இசை ஒலிக்கும். இந்த இசையை கேட்டு மகிழ்ந்த அவருக்கு அந்த இசை எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் ஏற்பட்டது. இதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்ட அந்த துறவி கடவுளிடம் உருக்கமாக ஜெபித்தார். பல ஆண்டுகள் இந்த இனிமையான இசை செப்டம்பர் 8 மட்டும் ஒழிக்க காரணம் என்ன என்று ஜெபத்தில் அவர் கடவுளோடு வேண்டினார். ஒரு செப்டம்பர் 8 அந்த துறவி ஜெபித்து கொண்டிருந்த போது அந்த இனிய இசையையும் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு குரல் ஒலித்தது, இந்த இசை விண்ணகத்தில் வானதூதர்கள் மரியன்னையின் பிறந்த நாளை கொண்டாடி பாடும் இசையின் ஒளிதான் நீங்கள் கேட்கிறீர்கள். மரியாளின் மீது நீங்கள் கொண்டுள்ள மற்றற்ற பற்றாலும் தூய்மையான வாழ்வாலும் இந்த மரியன்னையின் பிறந்த நாள் விழா விண்ணக இசையை கேட்கும் வரம் பெற்றுள்ளீர்கள் என்று அந்த குரல் கூறியதாம். இந்த துறவி திருத்தந்தை 16 ஆசீர்வாதப்பரிடம் சென்று விண்ணவர்களும் வானதூதர்களும் மரியாளின் பிறந்த நாளை கொண்டாடும் செப்டம்பர் 8 நாமும் நமது அன்னைக்கு இந்த உலகத்திலே விழா கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருத்தந்தை செப்டம்பர் 8 மரியன்னையின் விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தார்கள். வழக்கமாக புனிதர்களின் விழாக்கள் அவர்கள் மண்ணில் மரித்து விண்ணில் பிறந்த நாளையே திருவிழாவாக திருச்சபை கொண்டாட அறிவிக்கிறது. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக திருச்சபை 3 முத்துக்களுக்கு மட்டும் அவர்களின் மண்ணக பிறப்பு நாளை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறது. இயேசுவின் பிறந்த நாள் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் விழாவாகவும் புனித திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாளை ஜூன் 24 நாம் கொண்டாடுகிறோம். மரியன்னையின் பிறந்த நாளை செப்டம்பர் 8 ஆகி இன்று பெருமகிழ்ச்சியோடு மண்ணகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா மத மக்களும் மொழி மதம் தாண்டி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கும் ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாய் என்று நாகை வேளாங்கண்ணிக்கு இந்த ஆண்டு வர முடியவில்லை என்றாலும் தங்கள் வீடுகளுக்கு வருகின்ற அன்னை மரியாளை வரவேற்கிறவர்களாக ஜபமாலை ஜெபித்து நவநாள் கொண்டாடி அன்னையின் பிறந்த நாளை ஹாப்பி பர்த்டே டியர் பிளஸட் வர்ஜின் மேரி அவர் மதர் த மதர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று போற்றி புகழ்கின்ற குரலை எங்கும் கேட்க முடிகிறது. திருச்சபை தந்தையர்கள் சிலர் அன்னை மரியா எருசலேமில் பிறந்தார் என்கின்றனர். புனித ஜான் தாமஸின் மரியா நாசரேத்தில் பிறந்தார் என்கிறார். மரியாவுக்கு கடவுளின் தூதர் மங்கள வார்த்தை செய்தியை அறிவித்ததும் இங்குதான் என்பதை அவர் உறுதி செய்கிறார். அதுவே விவிலிய உண்மையாகவும் இருக்கிறது. அன்னை மரியாவின் பெற்றோர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். மெசியா மீட்பர் தாவீதின் குலத்தில் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டதை நன்கறிந்தவர்கள். மரியாவின் பெற்றோரும் தாவீதின் குலத்தைச் சேர்ந்தவர்கள். அன்னை மரியாவின் பிறப்பு விழாவிற்கும் எருசலேமில் உள்ள புனித அன்னாள் பேராலயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த ஆலயம் 5 பெத்சாய்தா என்ற குளத்துக்கு அருகில் கட்டப்பட்டது. புனித சுவைக்கின் புனித அன்னாள் இந்த தம்பதியர்கள் ஆலயத்தின் வடக்கு பகுதியில் வாழ்ந்ததாக மரபு கூறுகிறது. இதை உண்மை என்றே தொல்பொருள் ஆய்வாளர்களும் உறுதி செய்கின்றனர். ஆசிய நாடுகள் அனைத்தும் மரியாவின் பிறந்த நாளை 6 கொண்டாடி வருகின்றன. திருத்தந்தை 1 ஜோர்ஜியஸ் ரோமையிலும் இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தார். திருத்தந்தை 1 ஜோர்ஜியஸ் ரோமையிலும் மரியாள் பிறந்த நாளை கொண்டாடினார். பைசண்டையின் திருச்சபையில் மரியன்னையின் பிறந்த நாள்தான் திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்க நாளாக இன்றும் இருக்கிறது. மரியா கடவுளின் மீட்பு திட்டத்திற்காக பிறந்தவர். மீட்பரை உலகிற்கு கொண்டு வர நற்கருணை பேழையானவர் மரியா. மரியாவின் பிறப்பு உலகிற்கு மீட்பை கொண்டு வந்தது, உலகிற்கு மகிழ்ச்சி நிலைவாழ்வை கொண்டு வந்தது.
கிரீட் நகர புனித ஆண்ட்ரூ தம் மறையுறையில், நமது மனிதத்தன்மை மாட்சிமை பெறுகிறது, இது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு தெய்வத்தன்மை பெறும் நேரம் நெருங்கிவிட்டதை மரியாவின் பிறப்பு குறிக்கிறது என்று கூறுகிறார். மனு உருவாகும் கடவுளின் மீட்பு செயலுக்கு முன்னோடியாக மரியாவின் பிறப்பு என்னும் மகிழ்வான நிகழ்ச்சி நடக்கிறது. புனித அல்போன்ஸ் லிகோரி மரியன்னையின் பிறப்பு பற்றி சொல்லும்போது, மரியா ஒரு புனித தாயாக பிறந்தார். மரியாளின் ஆன்மா மிகவும் தூயது. இப்படிப்பட்ட ஆன்மாவை கடவுள் இதுவரை படைக்கவே இல்லை. பழைய ஏவாள் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தாள். அவள் பாவப்பட்ட மனிதகுலத்தின் தாயானாள். புதிய ஏவாள் மரியாள் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உலகை மீட்பதற்கு துணை புரிந்தாள். எனவே படைப்புகள் அனைத்தும் புகழ்வாக்களாலும் ஆடல் பாடல்களாலும் ஆர்ப்பரிக்கட்டும். அன்னையின் பிறந்த நாள் விண்ணுலகோர் மண்ணுலகோர் யாவருக்கும் பொதுவானது. ஏனெனில் உலகை உருவாக்கிய எம்பெருமானுக்கு ஏற்றதொரு புதிய ஆலயம் எழுப்பப்பட்ட நாள் செப்டம்பர் 8 என்கிறார். அன்னையின் பெருவிழா, அன்னையின் பிறப்பு பெருநாள், பெருமகிழ்ச்சியின் நாள். ஆண்டவர் இயேசுவை இவ்வுலகிற்கு கொண்டு வருவதற்கு அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர் மண்ணிலே அவதரிக்க சித்தம் கொண்ட நாள். அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல, அன்னை மரியாளினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாம் மட்டுமல்ல, தந்தை கடவுளும் தூய ஆவியானவரும் ஏன் மனு உருவான வாக்கு வடிவிலிருந்த இயேசுவும் அன்னை மரியாளின் பிறப்பிலே விண்ணகமே மகிழ்ந்து கொண்டாடியது. இன்று மன்னவர்களாகிய நாமும் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். அன்னையிடம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்னையே, உன்னையே நம்பியே இருக்கிறோம். உம்மை போல இந்த உலகில் உத்தமர்களாய் வாழ்ந்தவர் யாரம்மா? பாவமில்லாமல் பரிசுத்தவதியாய் வாழ்ந்தவர் யாரம்மா? மாசற்ற கன்னியே, அமல உற்பவியே, ஆண்டவருடைய தாயே, உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பேறு பெற்றவளே, உம்முடைய பேற்றினை நாங்கள் அடைய பாவ வாழ்வை விட்டுவிடவும், சுயநலங்களை விட்டுவிடவும், ஆண்டவரை தேடவும். ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் என்று என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று என்னாலும் பாடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறவும், உலகத்தின் பிடியிலிருந்தும் உலகத்தின் மாய கவர்ச்சிகளிலிருந்தும் உலகத்தை தேடுகிறவர்களாக உலகப் பொருட்களை நாடுகிறவர்களாக வாழுகின்ற எங்களுடைய தவறான போக்கிலிருந்து நீர் ஆண்டவரை தேடியது போல, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று உம்மையே ஆண்டவர் பாதத்தில் நீர் சமர்ப்பித்தது போல, அந்த அன்னையாகிய நீர் எங்கள் அனைவருக்கும் தாயாக இருந்து உம் பிறந்த நாளில் ஆசீர்வதிப்பதனால் உம் பிள்ளைகள் நாங்கள் பாடுகிறோம், தாயின் மடிதான் உலகம் அவள் தாள் பணிந்திடுவோம் என்று. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்று ஆரோக்கிய அன்னை வழியாக இந்த கனவின் புனித சூசையப்பர் யூபிலை ஆண்டிலே இயேசுவின் வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் வழியாக உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விண்ணக அருளை நிறைவாக அன்னை மரியாள் மீது பொழிந்து அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொன்னது போல, மன்னகமும் மண்ணில் வாழும் மக்களும் அருள் நிறைய பெற்று ஆரோக்கிய அன்னை வழியாக நல்ல சுகம் பெற்று கொரோனா தொற்று முற்றிலும் விலகி ஆலயங்கள் திறக்கப்பட ஆண்டவன் புகழப்பட ஆண்டவருக்கு மகிமையும் ஆராதனையும் செலுத்த நற்கருணை ஆண்டவருடைய ஸ்துதி கிளம்ப அன்னை எங்களுக்கு வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையில் அன்னைக்கு நாங்கள் விழா எடுக்கின்ற இந்த நாளிலே அன்பு குழந்தைகளாக பாடுகிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ Dear Mother, Happy Birthday to you. Amen, Amen, Amen.